ரெண்டாவது படம். இந்த படத்துல ஒரு பெரிய வித்தியாசம், நான் முத முதல்ல ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் ஆக்ஷன் சப்ஜெக்ட் ஹேண்டில் பண்றேன். கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்டலாக இருந்தது எனக்கு. இதுக்காக நிறைய ஹோம்ஒர்க் பண்ண வேண்டியிருக்குது. ஹீரோயிசம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ஒரு வருஷம் ஆச்சு. பிகாஸ் நான் அந்த மாதிரி படங்களே பார்த்துக்கல, இட்ஸ் நாட் மை கட் ஆஃப் டீ, பார்க்காம விட்டுருவேன் நான். பட் வேற ஜெனர் மாறணும், மறுபடியும் இந்த லவ் ஸ்டோரியை டீல் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொன்னோம்னா, இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் ஜெனருக்கு அப்படி ஒரு சப்ஜெக்ட் கிடைச்சிது. ஸோ அதில் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சு நான் நிறைய ஹோம் ஒர்க் அண்ட் நிறைய ஃபீல்ட் ஒர்க் பண்ணேன். நான் பண்ணியிருக்கிற விஷயங்கள் வந்து ரொம்ப கரெக்டாக வந்திருக்குன்னு அப்படின்னா, இன்னைக்கு நான் ஆடியோ ரிலீஸில் அங்கே வந்த பிரபலங்கள், அங்கே வந்த பொதுமக்கள்லாம் அவங்களுக்கு ஃபீட்பேக் கேட்கணும்னு தெரியுது. நீங்களும் பார்த்துருப்பீங்க, உங்கள் ஃபீட்பேக் என்னன்னு நீங்கள் தான் உங்கள் ஒற்றுமையாக ஃபீட்பேக் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க விரும்புகிறேன், அதுக்கான பதிலும் சொல்ல விரும்புகிறேன். இன்னைக்கு வந்து பல பிரபலங்கள் வந்து சங்கர் சார் மாதிரி டைரக்டர்ஸ், தனுஷ் சார் மாதிரி ஆக்டர்ஸ் எல்லாம், டிவி சாமி, இப்போ நிறைய பேர் வந்து ஓப்பனாக ஹார்ட்ஃபுல்லாக சொன்ன கமெண்ட்ஸ் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷப்படுத்திருக்கு. இந்த சந்தோஷம் படம் பார்க்குற எல்லாருக்கும், உங்களுக்கும், மக்களுக்கும், எல்லாருக்கும் ஏற்படும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. உங்க சப்போர்ட் என்னைக்கும் போல எனக்கு தேவை. நன்றி.